Good morning, students. Today we are going to see your space la kudukura poem la kudukuriya next stanza da paapom. Next adhaavadhu speak gently to the erring mom. They may have toiled in vain, perchance unkindness made them so. Oh, win them back again. Speak, next stanza, speak gently. He who gave his life to bend man's stubborn will, when elements were in fierce strife, said to them, peace be still. So first enna paakuramna, speak gently to the erring one. So speak gently to the erring no. So என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதமாய் பேசணும். யார்கிட்ட உன்னை சொன்ன மாதிரி தான் இதமாய் பேசணும். யார்கிட்ட அப்படின்னா, டு எரிங். எரிங் மீன்ஸ் மேக் மிஸ்டேக். ஸோ மிஸ்டேக் செய்பவர்கள், அதாவது தவறு செய்பவர்கள்ட வந்து ரொம்ப என்னது அமைதியாக பேசுங்க, இதமாய் பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா தே மே ஹாவ் டாய்ல்ட் இன் வெயின். ஸோ அவங்க டாய்ல் அப்படின்னு மீன்ஸாக ஒர்க்கு ஹார்ட், ஒர்க்குடு ஹார்ட், அதாவது அது கடுமையாக உழைத்தவர்கள். அவங்களாம் என்னது கடுமையான உழைத்தவர்கள். இன் வெயின் அப்படின்னா வித்தவுட் யூஸ். ஸோ கடுமையாக உழைத்து பயன் இல்லாமல் போனவர்கள் தான் அவங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட வந்து ரொம்ப இதமாய் பேசுங்க. அதாவது வாழ்க்கையில் நிறைய உழைச்சிருப்பாங்க, பட் என்னது ஃப்யூச்சரில் ஒன்றுமே சேர்த்து வச்சுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஆட்களில் வந்து ரொம்ப இதமாய் பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, பெர் சான்ஸ் அன்கைண்ட்னஸ் மேட் தெம் ஷோ ஓ வின் தெம் பேக் அகைன். ஸோ அவங்க என்னது, அதாவது பெர் சான்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு வேலை அப்படின்னு சொல்லலாம். என்னது ஒரு வேலை, ஒருவேளை அவங்க கடுமையாக உழைத்தது வந்து என்னது ஒரு பயன் இல்லாமல் போணுச்சுன்னா, ஸோ அவங்கள்ட்ட எப்படி இருக்கணும், இரக்கமின்றி கடுமையான வேலை வாங்குவது, அந்த மாதிரி எந்த ஒரு செயலும் இல்லாமல். ஸோ அவங்கள்ட்ட என்னது நல்ல இதமாய் பேசுனா அவங்களோட என்னது அவங்க மனது புண்படாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ வின் தம் பேக் அகைன், அவங்க என்னது அன்பினால் மீண்டும் அவர்கள் என்ன பண்ணலாம், திருத்தி கொண்டு வர வர முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அவங்கள்ட்ட எப்படி பேசணும், நம்ம ரொம்ப அன்பாகவும் இதமாய் பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சென்ஸா, ஸ்பீக் ஜென்ட்லி ஹி ஹூ கேவ் ஹிஸ் லைஃப் டு பெண்ட் மேன்ஸ் ஸ்ட்ரபான் வில், வென் எலமெண்ட்ஸ் வேர் இன் ஃபயர்ஸ் ஃப்ரைஃப், செட் டு தம் பீஸ் பி ஸ்டில். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பீக் ஜென்ட்லி ஹூ கேவ் ஹிஸ் லைஃப். ஸோ எப்படி அப்படின்னா, ஸோ உயிரை கொடுத்து பணிபுரியும் அந்த தொழிலாளர்கள்ட்ட வந்து என்ன பண்ணால், அவங்கள்ட்ட கொஞ்சம் கொஞ்சம் வளைந்து கொடுங்க, டு பெண்ட் மேன்ஸ். ஸோ ஏன் அப்படின்னா, அவங்க கொஞ்சம் கொஞ்சம் வளைந்து கொடுத்தா தான் அவங்களாலேயும் என்னது வேலை பார்க்க முடியும். ஸோ அவங்கள்ட்ட நம்ம எப்படி பேசணும், ரொம்ப இதமாக பேசணும், கனிவான வார்த்தைகளாக பேசணும், ரொம்ப ஹார்ஷ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் ஸ்டபர்ன், அதாவது ஸ்டபர்ன் வில் அப்படின்னா என்ன அப்படின்னா, பிடிவாத குணமுடைய அந்த மன உறுதி அதிகமுள்ள அவர்கள்ட்ட வந்து எப்படி பேசணும் அப்படின்னா, இதமாக பேசணும். ஏன் அப்படின்னா, வென் எலமெண்ட்ஸ் வேர் ஃபயர்ஸ், ஃபயர்ஸ் அப்படின்னா கொடியன்னு க்ரூயல் கொடிய, அண்ட் ஸ்ட்ரைஃப் அப்படின்னா தகராறு, தகராறு செய்களுடையும் கொடிய ஆட்கள்கிட்டையும் என்ன பேசணும், என்ன சொல்லணும் அப்படின்னா, செட் தெம் பீஸ் பீ ஸ்டில். ஸோ அமைதியாக இருங்க அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லுங்கள். அந்த மாதிரி நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் ஸ்டான்ஸா, ஸ்பீக் ஜென்ட்லி டெஸ்ட் எ லிட்டில் திங் ட்ராப் இன் த ஹார்ட்ஸ் டீப் வெல், த குட் த ஜாய் விச் இட் மே பிரிங் eternity shall tell. So last sentence enna solirukanga appo na, speak gently, it is a little thing. So idamai pesu, yen appo na idu or siriya vishayam, enadhu siriya oru vishayam, but enadhu dropped in the heart's deep well, nammala idhayam vandu or aalamana or place, adhula vandu enadhu enna drop panna koodadhu, nalla chorkala vandu enadhu adhula vandu veliye kondu varanum. Okay la? So drop in the heart's deep well, the good, the joy which it may be, may bring. ஸோ நம்ம மனதிலேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகள் என்னது அன்பான சொற்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எட்டர்னிட்டி, எட்டர்னிட்டி அப்படின்னா வித்தவுட் எண்ட் அப்படின்னு அர்த்தம், விடுவிழா காலம், முடிவில்லா காலம். ஸோ எட்டர்னிட்டி ஷெல்டர், நம்ம இந்த முடிவில்லா வாழ்க்கையில் நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் என்னது அந்த இதமான அன்பான வார்த்தைகளை பேசணும் எல்லாத்துக்கிட்டையும் அப்படின்னு சொல்லி சொல்லி இந்த போய் முடிக்கிறாங்க. இதோட உங்களுக்கு இந்த போய் முடியுது. Okay, well, thank you, students.